வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு 5 காரணத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் டேக் கேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய விதமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து விஞ்ஞானபூர்வமாக அதை நிரூபிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். காரணம் பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு இல்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்ன காரணமோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதோ அது இன்னும் ஒரு ஏங்கிறவருக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏங்கிறதுக்கு உள்ள காரணம் பிக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ காரணங்கள் மாறுபடலாம் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற 5 காரணங்கள் வந்து தயவுசெய்து மறந்துடாதீங்க, அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம வந்து அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உடல் மனம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ மனம் அது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு என்ன காரணங்களில் முக்கியமான ஃபஸ்ட்டு காரணமே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து நம்ம மாரல் அண்ட் எத்திக்ஸை இக்னோர் பண்ணுறோமோ, அதாவது ஒரு தார்மீகமான நெறிமுறைகள் இல்லையா, ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க, அதை எப்போ வந்து நான் அதை தவிர்க்கணும்னு நான் விரும்புகிறேனோ அப்போ அப்போயே போச்சு, எல்லாமே அடி வாங்கிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிப்படையே ஒழுக்கமின்மை அப்படிங்கிறாங்க. இதுதான் திருவள்ளுவரே சொல்லாததா இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாரல் அண்ட் எத்திக்ஸ், நம்ம என்ன பண்ணாலும் அதில் ஒரு எத்திக்கல் வேல்யூ இருக்கணுங்கிறாங்க. அது ஒரு ஈட்டிங் ஹேபிட்டாக இருக்கட்டும், அதுலேயும் சில எத்திக்ஸ் இருக்கணும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அதுதான். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, லேக் ஆஃப் கமிட்மெண்ட்டுங்கிறாங்க. அதாவது என்னது, நம்ம ஒரு என்ன ஒரு சின்ன விஷயத்தை பண்ணால் கூட அது முழு மனதோட ஒரு அர்ப்பணிப்போடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே வந்து ஒரு அர்ப்பணிப்பு இல்லையோ கண்டிப்பாக நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. எப்போ நம்ம செய்கிற காரியத்தை வந்து நம்ம முழு மனதோடு இறங்கி செய்கிறோமோ அது நம்மளுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, மன நிறைவை தரும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் கண்டென்மெண்ட் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, மன நிறைவு. நம்மளுக்கு இல்லையே, எனக்கு எதுக்கெடுத்தாலும் இன்னும் 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 இன்னொன்று நான் வேண்டிக்கிட்டே போகிறேனே, அப்போ எனக்கு எப்பயுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மன நிறைவே எனக்கு வாழ்க்கையில் இருக்காது. அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை வந்து நம்ம இக்னோரே பண்ணக்கூடாது. அது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூடை சொல்கிறாங்க. அதாவது என்னது, லேக் ஆஃப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாக இருக்க வேண்டும். ஐ மீன் என்ன சொல்கிறது, நல்லதே நினைப்போமே, ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். ஒரு சின்ன ஹெட்டேக் உதாரணத்துக்கு இல்லையா, அப்போ டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, கூகுள் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், உடனே செக் பண்ண ஆரம்பிச்சிருவோம், தலைவலிக்கு என்ன காரணம், அவங்க என்ன போட்டிருப்பாங்க, டியூமர், கட்டி போச்சு நம்மளுக்கு, ஐயோ டியூமராக இருக்குமோ அப்படின்னு. ஏன் எடுக்கக்கூடாது, சப்போஸ் இந்த ப்ரோக்ராமே ஒரு பெரிய உங்களுக்கு தலைவலியாக இருக்கு, ஓ டென்ஷன் ஹெட்டேக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது டாக்டருடைய தலைவலி என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிக்கிறது இல்லையா? ஸோ அப்போ எண்ணங்கள் எப்பொழுதும் திங்க் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னது அப்படின்னா, ஐ அப்படிங்கிறாங்க. என்னது ஐ, நான், ஈகோ, நான் என்னும் அகங்காரம் அப்படிங்கிறாங்க. யோகாலையும் இதைத்தான் சொல்கிறான், கிளேஷாஸ் அப்படின்னு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. அந்த ஐங்கிறது தான் நம்மளை மொத்தத்திலே அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரும் காரணமாக இருக்கிறது. ஒரு அன்ஹாப்பினஸ் லைஃப்பில் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னது அப்படின்னா, ஈகோ. அப்போ வாழ்க்கையில் மாரல் அண்ட் எத்திக்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது கண்டென்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்து கமிட்மெண்ட், எந்த ஒரு சின்ன காரியம் பண்ணால் கூட அது முழு மனதோட ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம செய்யணும். எண்ணங்களை ஃபோர்த்து பாசிட்டிவாக வச்சுக்கணும். இறுதியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அகங்காரம், ஈகோ. இந்த 5 நம்ம வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மன அழுத்தத்துலேருந்து வந்து சொல்கிறது தப்பிக்கிறது ரொம்ப 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 ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மூலம் மன அழுத்தம் ஏற்பட்டால் கூட, லைஃப் ஸ்டைலில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால் போதுமானதுங்க. ஒன்று ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னா, என்னது, ரெகுலேட்டிங் அவர் டெய்லி லைஃப், நம் அன்றாட வாழ்க்கை முறையை நாம் சரிவர ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோடய ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமா? அப்போ அது யார் கையில் இருக்குது? நம்ம லைஃப்பை நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு தூங்க போகணும், அந்த ரெகுலேட்டர் டெய்லி ரொட்டீனை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிருங்கிறாங்க. அப்போ மன அழுத்தத்துக்கு நம்மளுடைய இண்டிவிஜுவலுடைய ரோல் தான் ரொம்ப 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 அதிகம். இது மட்டும் அல்ல, கொஞ்சம் டயட்லேயும் கொஞ்சம் கேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கூட
நம்ம தவிர்க்க முடியும். அப்படி என்ன அந்த மாதிரி உணவு இருக்குது அப்படிங்கிறத வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.